Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம கேக்லலாம் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எப்படி பண்ண போறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் செய்யறதுக்கு நம்ம சாக்லேட்டே யூஸ் பண்ண போறதுல ஒரு மூணு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்கோ சிப்ஸ் அதுக்கான ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே பவுடர் சுகர் அதை சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரை பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இது வந்து டேபிள் ஸ்பூன் தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் நார்மல் ஸ்பூனில் கூட ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்தாச்சு. இதோட அதே டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். எனக்கு டார்க் கொக்கோ பவுடர், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களது லைட் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கம்மியாகவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்கே வந்து நார்மல் தண்ணி பச்சை தண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு தண்ணி வந்து தேவையான அளவு போதுமான அளவாக இருக்கும். அதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நல்லா திக்காக கெட்டியாகும். ஏன்னா சர்க்கரை பவுடர்ன்றதுனால நம்ம தண்ணி சேர்க்கும் போது நல்லா கரைய ஆரம்பிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். உங்களுக்கு இதில் என்ன லைட்டாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு லைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். எட்ஜஸை ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம சாக்கோ சிப்ஸுக்கெலாம் எப்படி டாட்டாக வச்சு எடுப்போமோ அந்த மாதிரி குட்டி டாட்டாக நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். எனது டார்க் கொக்கோ பவுடர் அப்படின்றனால நல்லா டார்க் பிளாக் கலரில் இருக்குது. இதுவே லைட் கொக்கோ பவுடராக இருந்தால் நமக்கு சாக்லேட் மாதிரி நல்லா லைட்டாக இருக்கும். இதே போல் நிறைய டாட்டாக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக. இப்போ சாக்கோ சிப்ஸ்க்கு வந்து டாட்டாக வச்சு எடுத்தாச்சு. அதே பேட்டரை யூஸ் பண்ணி சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். அது வந்து குச்சி குச்சியாக இருக்கணும். அது போல் அதுக்காக நீட்டாக அந்த மாதிரி பட்டர் பேப்பரில் போட்டு விட்டுருங்க. இது காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்தது வந்து கலர்ஸ், ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது பால் பவுடர் தாங்க. நான் வந்து பால் பவுடர் 1/5 டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் ஒயிட் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் மூணுமே பண்ண போகிறேன். அதனால 5 டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. சக்க பவுடர் வந்து பால் பவுடர் ஏற்கனவே ஸ்வீட்டாக இருக்கும், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சரியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து விட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது இதோட ஒரு 5 ஸ்பூன் அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதை வந்து ஒரே நேரத்தில் சேர்க்காம 2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 ஸ்பூன் அளவு தண்ணி சரியான அளவாக இருக்கும் நமக்கு. அதுக்கு மேலே தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒயிட் கலரும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சாக்கோ சிப்ஸு அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி டாட்டாக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்க்ரீடியண்ட்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியண்ட்டு. இதுக்கு நம்ம சாக்லேட்டே மெயினாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ சாக்கோ சிப்ஸ் வச்சாச்சு. ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு இந்த மாதிரி நீல வாக்கில் கோடு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே இது மாதிரி நல்லா போட்டு வச்சுட்டு சைடில் வச்சுட போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம காய வச்சு தான் எடுக்க போகிறோம். அடுத்தது நம்ம கலர்ஸ்லையும் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஒயிட் கலர் போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம ரெட் கலர் போட போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு டாட் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அதை போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. அந்த ஒயிட் கலரையும் நான் மூணாக பிரிச்சுருந்தேன். ஒயிட் கலர், ரெட் கலருக்கு தனியாக, ப்ளூ கலர், க்ரீன் கலருக்கு தனியாக பிரித்து வச்சுருந்தேன். அதுலேயும் வந்து நம்ம சாக்கோ சிப்ஸும் பண்ண போகிறோம், ஸ்ப்ரிங்கிள்ஸும் பண்ண போகிறோம். இது பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்கும். இதெல்லாம் கேக்கில் டெக்கரேஷன் பண்ணும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். நம்மளே வந்து செஞ்சு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நமக்கு வந்து நிறைய இடத்துல இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் கிடைக்காது. நம்ம வீட்லேயே இதே போல் செஞ்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது க்ரீன் கலரில் சாக்கோ சிப்ஸ் அண்ட் அதே க்ரீன் கலர்லேயும் சாக்கோ சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் ரெண்டையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது. வீட்லேயே நிழலில் காய வைக்கணும். ஒரு 6-8 மணி நேரம் காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் நைட், ஈவினிங் சரிங்கன்னா நைட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடும். காலையில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காயறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்குமே தவிர மற்றபடி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சே செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஓவர் நைட் வந்து நான் காய வச்சு எடுத்துட்டேன், நல்லா சூப்பராக காஞ்சிடுது. இந்த மாதிரி பட்டர் பேப்பர்லேருந்து ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வரும். எல்லா கலருமே ஈஸியாக ரிமூவ் ஆகும். பாருங்கள், நல்லாவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை போல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து சாக்கோ, அதாவது நம்ம டார்க் சாக்கோ சிப்ஸ் வந்து செஞ்சோம் இல்லையா, அதுவுமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்தாலே ஈஸியாக வரும். உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா ஈர பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிருங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, அது துணி மட்டும் ஈரநப்பு இருக்கணும். அது போல் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பட்டர் பேப்பரை ஒரு 10 செகண்ட்லேயே வச்சிங்கனாலே போதும், அந்த ஈரநப்பில் இது நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம சாக்கோ சிப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு பவுல், நான் வந்து ஒரு கப் கேக் லைனரில் வந்து வச்சுக்கிறேன். இதே போல் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ண உடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கையால் தள்ளி விட்டுட்டாலே போதும், நல்லா வந்துடும். இப்போ இதையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்குது. இதையும் வந்து ஒரு கப் கேக் லைனரில் மாற்றிடலாம். அதே போல் க்ரீன் கலரும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டேன். பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரியே இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. இதையும் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதே போல் ரெட் கலரையும் நம்ம மாற்றி எடுத்துடலாம். ஒயிட் கலர் அதையும் மாற்றி எடுத்துடலாம். எல்லா ஸ்ப்ரிங்கிள்ஸுமே நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டி கூட பண்ணிக்கலாம். இது வந்து கப் கேக்கு, நார்மல் கேக்கு, இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன டெசர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஸ்ப்ரிங்கிள்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ரெட் கலர் பண்ணியிருக்கோம், க்ரீன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ரெட் கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், அது எல்லாத்தையுமே கலந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸாக பண்ணியிருக்கேன். அண்ட் ஒயிட் கலர் வந்து அந்த குச்சி குச்சாக உள்ள ஸ்ப்ரிங்கிள்ஸு, அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதாவது இதில் மிக்ஸ்டு கலர்ஸ், ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம், 4 கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஒரு கலரை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 12 டிசைனில் வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஒரு 3-4 கலரை வச்சு நம்ம 12 கலராக ஆக்கியிருக்கோம். எப்படின்னா ஒரு 2 கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அடுத்து 4 கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சாக்லேட்டே தேவையில்ல, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நாள் ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.